ஸ்ரீ விக்னேஷ மகாகுருவே நமஹா. நம்ம அவதூதர் கீதை பார்த்தோம் இல்லையா. அடுத்தது கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு பல பரமானந்த விஷயங்களை உபதேசித்தார். சத் பக்தி, சத் சங்கம், தியானம், பகவானின் விபூதிகள், வர்ணாசிரம தர்மம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், பாகவத தர்மங்கள் இப்படின்னு நிறைய விஷயங்களை உபதேசித்தார். இப்போ கிருஷ்ணர் உத்தவரை பார்த்து சொல்கிறார், நீ பத்ரிகாஸ்ரம் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி என்னை ஒருமுகத்தோடு தியானித்து என்னுடைய பரமபதத்தை வந்து அடைவீர் அப்படின்னு சொல்கிறார். சொன்னதும் உடனே இவரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, உத்தவர் கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பத்ரிகாஸ்ரம் கிளம்பி போனார். பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணி 125 வருஷம் ஆச்சு. எவ்வளவு லீலைகள், வினோதங்கள் இதெல்லாம் நம்ம கேட்டு அனுபவித்தோம். அதுக்கப்புறம் பிரம்மா, சிவன், இந்திரன் இவா எல்லாம் சொல்கிறா, நீங்கள் ஜனித்த அவதார காரியம் எல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து, அதனால் மறுபடியும் வைகுண்டம் வந்து எங்களுக்கு அருள் புரியணும்னு பிரார்த்திக்கிறா. உடனே பகவான் எதுக்குளம் அழிய ரிஷிகளோட சாபத்தை ஒரு வியாஜகமாக வச்சுண்டு எதுக்குளம் அழிய வழிவகுத்து தானும் வைகுண்டம் போகணும்னு தீர்மானம் பண்ணார். பரீட்சித் வந்து சுகர்கிட்ட கேட்குறான், எப்படி ரிஷிகளோட சாபம் எதுக்குளத்துக்கு வந்து சேர்ந்தது? ஏன்னா அவெல்லாம் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக அப்படி இருப்பாளே, எப்படி இந்த ரிஷிகளோட சாபம் வந்தது அப்படின்னு. அதுக்கு சுகர் சொல்கிறார், ஒரு சமயம் ரிஷிகள் வந்து துவாரகைக்கு வந்திருந்தா, யார் யாருனா விஸ்வாமித்ரர், அசிதர், கர்ணர், துர்வாசர், பிருகு, அங்கீரஷர், கஷ்யபர், வாமதேவர், அத்ரி, வசிஷ்டர், நாரதர் இவெல்லாம் வந்திருந்தா, அப்போது ஜாம்பவதியோட பிள்ளையான சாம்பனுக்கு இந்த சிறுவர்கள்லாம், யாதவ குல சிறுவர்கள்லாம் கர்ப்பிணி பெண் போல் ஒரு வேஷம் போட்டு அந்த ரிஷிகள்கிட்ட வந்து அவனை நிற்க வச்சு கேட்குறா, என்ன குழந்தை பிறக்கணும்னு சொல்லுங்கன்னு கிண்டலாக கேட்க, அந்த ரிஷிகள் எல்லாம் கோபத்தோடு உங்கள் குலத்தையே அழிக்க போகும், ஒரு உலக்க பிறக்கும்னு சொன்னால், அதே போலவே சாம்பனுக்கு உலக்க பிறந்தது. உடனே இந்த விஷயத்தை போய் மன்னர்கிட்ட எல்லாம் சொல்கிறா. சொன்னதும் தன்னோட யாதவ குலமே அழிஞ்சிடும்ன்ட்டு உடனே மன்னர் என்ன சொல்கிறா, அந்த உலக்கையை வந்து நல்ல தூள் தூளாக்கி சமுத்திரத்தில் வீச சொல்லிடுறா. அதே மாதிரி இவாளும் தூள் தூளாக்கி வீசிடுறா. ஆனால் அந்த உலக்கையோட ஒரே ஒரு துண்டு மட்டும் மீன் வயிற்றில் போய் அது கடைசியாக ஒரு வேடன் கிட்ட கிடச்சிடுத்து, அவன் அந்த அம்போடு கூறிய நுனியாக அதை ஆக்கின்ட்டான். அப்போது துவாரகையில் துர்நிமித்தங்கள்லாம் ஏற்பட்டது, அபசகுணங்கள் ஏற்பட்டது. அதனால் கிருஷ்ணர் வந்து இங்கே இருந்தால் ரிஷிகளோட சாபம் பழிச்சுடன் பிரபாச தீர்த்தத்துக்கு போகலாம்னு சொல்ல, யாதவர்கள் எல்லாம் இந்த பிரபாச தீர்த்தத்துக்கு போய் அங்கே தேவர்களை ஆராதனை பண்ணிட்டு விருந்து சாப்பிட்டு மது அருந்தி மதி இழந்தவர்களாக ஆயிட்டா. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ச்சை ஏற்பட்டு அவன் அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாள். அப்போது இந்த சமுத்திரத்தில் வீசி எரிஞ்சா இல்லையா அந்த நாணல், அது வந்து அந்த தூள்கள்லாம் வந்து இப்போ நாணலாக மாறிடுது அந்த உலக்கையோட தூள்கள்லாம். அப்போது அது வந்து கூரிய ஈட்டி போல் இருந்தது, அதை எடுத்துன்னு இவாளெல்லாம் அடிச்சுட்டு சண்டை போட்டால், அதனால் ஒத்தரை ஒத்தரை அடிச்சுட்டு இந்த யாதவ குலமே அழிஞ்சு போச்சு, ரிஷிகளோட சாபம் படிச்சிருது அப்படின்னு சுகர் வந்து பரீட்சத் கிட்ட சொன்னார். பலராமர் வந்து தான் சங்கர்ஷனோட அம்சம்னு உணர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு நிஜஸ்வரூபத்தில் லயமடைஞ்சார். கிருஷ்ணர் சதுர்புஜத்தோடு திவ்ய ஆபரணத்தோடு பீதாம்பரதாரியா வலது தொட மேலே இடது பாதத்தை வச்சுண்டு யோகாசனத்தில் உட்கார்ந்து அஸ்வத்த விருட்சத்து அடியில் உட்கார்ந்துருந்தார் யோகாசனத்தில். அப்போ ஒரு வேடன் இது ஒரு வனவிலங்கு அப்படின்னு நினச்சி அவரோட திருப்பாதத்தில் பானத்தை போட்டுட்டான். இந்த வேடனோட அம்பு, அவன் போட்ட அம்பில் வந்து அந்த உலக்கையோட நுனியில் தான், அந்த அம்போட நுனியில் தான் இந்த பண்ணிண்டான் இல்லையா கூரிய நுனியாக அந்த அம்பை, அது வந்து அந்த உலக்கையோட தூளை வச்சு தான் பண்ணான். அந்த அம்பை வச்சு தான் இப்போது வனவிலங்குன்னு நினச்சி பகவானோட பாதத்தில் அவன் அந்த அம்பை எழுதிட்டான். அப்புறம் வந்து பார்த்து இப்படி அடிச்சிட்டோன்னு அவன் அதுக்கப்புறமா அவனோட தவறை உணர்ந்தான். அப்போ பகவானை சரணம் அடைஞ்சான், தனக்கு தண்டனை கொடுக்கும்படி கேட்டான். அப்போ பகவான் இது அவனோட தப்பில்லை, தன்னோட சங்கல்பத்தானால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி அந்த வேடனுக்கும் அவர் மோட்சத்தை கொடுத்தார்.
அப்போது அங்கே பிரம்மா ருத்ராதி தேவர்கள்லாம் வந்து புஷ்பத்தை வர்ஷிக்கிறா. துந்திபி வாத்தியங்கள்லாம் முழங்கிறது. பகவான் தன் கண்ணை மூடி மூடிண்டு வைகுண்டத்துக்கு ஆனந்தமாக எழுந்திருந்தார். இப்படி பகவான் தன்னோட அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போகிறாருன்னு நம்ம கேட்கும்போதே நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. பஞ்சபாண்டவர்கள், யாதவர்கள், உத்தவர் இவெல்லாம் எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தால், கிருஷ்ணனோடையே இவ்வளோ நாள் அவெல்லாம் இருந்திருப்பான். அவர் கிளம்பினான்னதும் நமக்கே ஒரு கஷ்டம் ஏற்படுறது. அதே மாதிரியே அவரும் கிளம்பினார். துவாரகையும் சமுத்திரத்தில் முழுகிடுத்து. ஆனால் கிருஷ்ணர் வசித்த மாளிகை மட்டும் கடலில் முழுகாமல் இருந்தது. இப்படி நம்ம ஏகாதச ஸ்கந்தம் இன்னைக்கு கேட்டோம். மீண்டும் நம்ம துவாதச ஸ்கந்தத்தோடு முடிகிறது பாகவதம். மேல்கொண்டு நம்ம துவாதச ஸ்கந்தம் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.